பாத்தீங்களா இன்னைக்கு அம்மா உங்களுக்கு முட்டையை வச்சு சூப்பரான கரண்டி ஆம்லெட் பிரியாணி செய்து காட்ட போறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கறதை நம்ம இப்ப பார்க்கலாம் பாஸ்மதி அரிசிய அரை மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கங்க இந்த முட்டை பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸ்ல செஞ்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதனால நான் இந்த அரிசி எடுத்துக்கறேன் ஆறு முட்டை எடுத்துக்கங்க பெரிய வெங்காயம் நாலு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கங்க ஒரு பிடி மல்லித்தழை ஒரு பிடி புதினா தழை எடுத்துக்கங்க கரம் மசால் தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கங்க அரை டீஸ்பூன் வரமிளகாய் தூள் எடுத்துக்கங்க பட்டை இந்த அளவு கிராம்பு நாலு அஞ்சு கிராம்பு ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் இதில் இஞ்சி பூண்டு விழுது பிரிஞ்சி இலை பச்சை மிளகாய் தயிர் ஒரு அரை கப்பு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளியை நல்லா பொடிசா நறுக்கி வச்சுக்கோங்க வெங்காயத்தை பொடிசா அரிஞ்சு வச்சுக்கோங்க பச்சை மிளகாயும் அரிஞ்சு வச்சுக்கோங்க இதுதான் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ இதை எப்படி செய்யறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்மோட யூடியூப் சேனல்ல முதல் தடவையா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அமுக்குங்க அப்பதான் நம்மோட வீடியோ உங்களுக்கு உடனே உடனே தெரியும் இப்போ இந்த வெங்காயத்தை இந்த கிண்ணத்துல போட்டுக்கலாம் இந்த முட்டைகளை உடைச்சி இதுல ஊத்திக்கலாம் ஆறு முட்டையும் இதுல இப்படி உடைச்சு ஊத்திக்கங்க இப்போ இந்த முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நம்ம அந்த முட்டைய கரண்டி ஆம்லெட் போட போறோம் அதுக்கு இப்ப அம்மா கரண்டி அடுப்புல வச்சிருக்கிறேன் அதுல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்காங்க இதுல பாதி அளவு முட்டையை விடுங்க இதே மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க இப்ப நமக்கு வெந்துருச்சு எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா முட்டையும் நம்ம போட்டு வச்சுக்கலாம் இப்ப நமக்கு ஆறு முட்டையில அஞ்சு கரண்டி ஆம்லெட் கிடைச்சிருக்குது இப்ப நம்ம சுட்டு எடுத்து வச்சாச்சு அடுத்து அடுப்புல குக்கர் வச்சிருக்கிறேன் அதுல தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறேன் இப்ப இந்த கொதிக்கிற தண்ணியில இந்த அரிசிய போட்டுக்கலாம் அது கூட வாசனைக்காக ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு சாதம் உதிரி உதிரியா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை வடிச்சு எடுத்துடலாம் இது இப்போ நல்லா ஆறட்டும் நம்ம அதுக்குள்ள மசால் ரெடி பண்ணலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கங்க நம்ம சாப்பாடு வச்சோம் இல்லைங்களா அதே குக்கரை தான் அம்மா அடுப்புல வச்சிருக்கிறேன் அதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கங்க இப்போ ஆயில் காஞ்சிருச்சு அதோட இதை சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு இப்போ பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம் இப்போ பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம் இதோட வெங்காயத்தை இப்போ வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வரணும் நம்ம போட்ட வெங்காயம் நல்ல கலர் மாதிரி இருக்கு பாருங்க இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அது கூடவே தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட மிளகாய் தூளையும் கரம் மசால் தூளையும் சேர்த்துக்கலாம்
அது கூடவே ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். அதோட அரை கப் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலால பாதி அளவு ஒரு கிண்ணத்துக்கு மாத்திக்கலாம். இப்ப இந்த பாதி மசாலால இந்த சாதத்தை போட்டுக்கலாம். அதுக்கு மேல இந்த பாதி மசாலா போட்டுக்கலாம். இப்போ நம்ம செய்து வச்சிருக்கிற கரண்டி ஆம்லேட்டை இது மேல வச்சிடலாம். இப்போ இந்த மீதம் இருக்கிற சாதத்தையும் இது மேல போட்டுடணும். இப்போ இதுக்கு மேல ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்க. இப்போ அம்மா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சிருக்கிறேன். வச்சுட்டு அது மேல ஒரு தோசைக்கல் வச்சிருக்கிறேன். அந்த கல்லுக்கு மேல இதை தூக்கி ஒரு 10 நிமிஷம் வச்சிருங்க. குக்கர் மூடி போட்டு வச்சிருக்கிறேன். அதுல வீட்டை போட்டு மூடி வச்சிருங்க. இது ஒரு 10 நிமிஷம் இப்படி தம் ஆகட்டும். அடுப்பு சிம்மலையே இருக்கணும். இப்போ நம்ம முட்டை பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முட்டை பிரியாணி சூப்பரா உதிரி உதிரியா அழகா வந்திருக்கு பாருங்க. உடையாம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். பிள்ளைங்களா, இன்னைக்கு அம்மா உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ்ல கரண்டி ஆம்லேட் பிரியாணி செய்து காட்டியிருக்கிறேன். இந்த பிரியாணியை நீங்க எல்லாரும் கண்டிப்பா உங்க வீட்டில் செய்து பார்க்கணும். பார்த்துட்டு நல்லா இருக்குதானே அம்மாவுக்கு கண்டிப்பா தெரியப்படுத்துங்க. நன்றி.